தற்போதைய அண்மை செய்தியாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகதீஷ், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது வடகிழக்கு பருவமழையால் அதிக சேதங்களை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் வரும் நாட்களில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதன் காரணமாக 10 மாவட்டங்களுக்கு மேல் அதிக மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவிச்சிருக்காங்க. அதன் காரணமாக அவ்வாறு பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களில் என்னென்ன மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம் அதிகம் பெணமழையின் காரணமாக சொல்லி சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்காங்க. அந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட மாவட்ட செயல மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டமானது துவங்கியிருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர்கள் திறந்து கூட்டம் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு எந்த வகையில வந்து இந்த பருவமழையை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கும், குறிப்பா வந்து 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள்ல தான் அதிகமான அளவு மழை இருக்கும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எனவே அந்த நாட்கள்ல அதிகமான அளவுல சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பது போன்று கனமழையும் மிக கனமழையும் இருக்கும் பட்சத்துல இதை எதிர்கொள்வதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதே போல வந்துட்டு தற்போது என்னென்ன நடவடிக்கைகள் அவர் எடுத்திருக்காங்கன்றதையும் வந்து தெரிவிச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக அவ்வாறு அதிக மழை பெய்திருக்கும் செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கு, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு போன்ற அத்தியாவசிய அடிப்படை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் எந்த வகையில தயாரா இருக்காங்க, எந்த வகையில் அவர்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டமானது ஒரு மணி நேரம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு மணி நேரம் முழுவதுமாகவே வந்து இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக அதிக மழை சில நாட்கள் அதிக மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் பட்சத்துல அதை எவ்வாறு எதிர்கொள்வது கையாள்வது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.